ஸ்ரீமாதவான்சுதாம்பதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவர்ய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதாவரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீருக பிருங்க த்ரையந்தயுக்மகிருதபூரி பரிஷ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயம்நிகிருபயாப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யததகம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மஹா ப்ரணாமம் லக்ஷ்மணமுனி ப்ரதிகிருஹாது மாமஹம் ப்ரசாதயதி யத் ஸூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குருப்யோ நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி உதிதம் க்ருத்யம் மனசாபிச்சயே நராஹ சம்முல்லங்க்ய ப்ரவர்த்தந்தே ந பக்தா மம பாமினி. இது ஒரு பிரமாண ஸ்லோகம். ஸ்ருதி ஸ்மிருதிகளிலே சொல்லப்பட்டதான எந்த மனிதர்கள் மனசினாலும் அந்த தர்மங்களையெல்லாம் மீறி நடக்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய பக்தர்கள் அல்ல. அதாவது வேதம் மற்றும் ஸ்மிருதிகளிலே எந்த எந்த தர்மங்களெல்லாம் சொல்லப்பட்டனவோ அந்த தர்மங்களை மீறி எவன் மனசினாலே அதை மதிக்காமல் மீறி நடக்கிறானோ அப்படிப்பட்டவன் என்னுடைய பக்தனே அல்ல அப்படின்றார் பகவான். அதனால் விஞ்ஞானத்தினாலே ஸ்வராஜ்யம் என்ற மோட்சத்தை அடைகிறான்னு முன்னால் இந்த சிக்ஷாவல்லி சொல்லித்தே அதை வச்சுண்டு ஞானம் மட்டும் நான் மோட்சம் அடைகிறதுக்கு சாதனம் போதும், கர்மானுஷ்டானம் தேவையே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அதாவது ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மங்களெல்லாம் புருஷார்த்தமான மோக்ஷத்துக்கு சாதனமானவைகளே என்பதை ஸ்பஷ்டமாக காட்டுவதற்காகவே இந்த ஒன்பதாவது அனுபாகம் சீக்ஷாவள்ளியிலே தொடங்கப்படுகிறது. சரி, ஸ்ரௌத கர்மான்னா என்ன, அதுக்கப்புறம் ஸ்மார்த்த கர்மான்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்ரௌத கர்மாக்கள் அக்னிஹோத்திரம், இஷ்டி, சோமயாகம் இத்தியாதிகள், இதெல்லாம் ஸ்ரௌத கர்மாக்கள்னு சொல்கிறோம். இது மொத்தம் முக்கியமானது 21 கர்மாக்கள்னு நம்ம பெரியவர்கள் அதை பட்டியலிட்டிருக்கா. பாக யஜ்யங்கள் 7, ஹவிரயஜ்யங்கள் 7, சோம யஜ்யங்கள் 7, 21 யஜ்யங்களா சொல், அதை 21 கர்மாவாக சொல்லிருக்கா. வேதத்தில் பாக யஜ்யங்கள்ங்கிறது அதை கிரக்ய சூத்திரம்னு சொல்கிறாலே அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணம் கொண்டே அந்த பாக கர்மங்களை எல்லாம் கிரக்ய கர்மாக்கள்னு சொல்கிறோம். இப்படி இந்த பாக யஜ்யங்கள்லாம் 7 முன்னையே சொன்னோம். ஔபாசனம்னு ஒன்று, வைஸ்வதேவம்னு ஒன்று, பார்ணவம்னு ஒன்று, அஷ்டகம்னு ஒன்று, ஸ்ராவணம்னு ஒன்று, ஆக்ராயணம்னு ஒன்று, சைத்ரி அல்லது அதை ஆஹ்விஜின்னு சொல்லுவா. இப்படி இந்த
ஏழு கர்மாக்கள். வேதத்தில் பிராமண பாகத்தில் ஹவிர் யஜ்யங்களும் சோம யஜ்யங்களும் பறக்க படிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் ஹவிர் யஜ்யங்கள் ஏழு, அதாவது அக்னிஹோத்திரம், தர்சபூர்ண மாசம், ஆக்ராயணம், சாதுர்மாசியம், நிருத பசுபந்தம், அப்புறம் சௌத்ராமணி, பிண்டபிதுரி யஜ்யங்கிறதான ஏழு. சோம யஜ்யங்கள் ஏழுன்னு சொன்னோம். அது என்னென்னா அக்னிஷ்டோமோ, அத்யக்னிஷ்டோமோ, உக்தியோ, ஷோடசி, அப்புறம் வாஜபேயம், அதிராத்திரம், அப்புறம் அது அப்டோரியமம்னு ஒன்று, இப்படி ஏழு. இதெல்லாம் தவிர ராஜசூய யாகம்னு இந்த ராஜாக்கள் பண்ணுறாலே அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம், சாயன யாகம், இதெல்லாம் இப்படி நிறைய யாகங்கள் சொல்லிருக்கு. இஷ்டிகளில் நக்ஷத்திர இஷ்டி, புத்திரகாமேஷ்டி, அப்புறம் பர்ஜன்யேஷ்டி, இப்படி இந்த புத்திரகாமேஷ்டிங்கிறது தான் குழந்த பிறக்கல் என்ன பண்ணுறாலே அந்த இது. அதுக்கப்புறம் பர்ஜன்யேஷ்டினா அந்த மழை பெய்யறதுக்காக யஜ்யம் பண்ணுறாளே அதெல்லாம். இப்படி ஸ்ரௌத கர்மாக்களை அனுஷ்டிப்பவர்கள் தற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வராங்கிறது தான் உண்மை. இந்த ஸ்மார்த்த கர்மாக்கள்னு சொன்னோமே அது என்னென்னா விவாகம், சீமந்தம், அதுக்கப்புறம் இது நம்ம ஏதோ ஒரு இச்சைக்காக ஆண்பெண் சேருதுங்கிறதெல்லாம் கிடையாது. அது அதுக்கே மந்திரம் உண்டு, கர்ப்பதான மந்திரம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு புண்ணியாக வச்சணும், ஜாதகர்மம், நாமகர்மம், நிஷ்கிரமணம், அப்புறம் அன்னப்பிராசனம், அதுக்கப்புறம் சவுளம். சவுளங்கிறது தான் அந்த இது குடிமி வைக்கிற அடையாது, உபநயனம். இப்படி பலவித கர்மாக்கள் சாஸ்திரங்கள்லே சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சம்ஸ்காரம்னு பேர். இந்த சம்ஸ்காராதிகள் அனைத்துமே ஸ்மார்த்த கர்மங்கள் தான். கர்மங்களை எம்பெருமானுடைய பிரீத்திக்காக அது அனுகூல்ய சங்கல்பமாக நாம் அனுஷ்டிச்சே ஆகணும். ஸ்வகர்மணா தமப்யர்ச்ச சித்திம் விந்ததி மகானவகான்னு விஷ்ணு புராணம் சொல்கிறது. அதனால் நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானங்களை நாம் அனுஷ்டிச்சே ஆகணும். அதை விடக்கூடாது, விடவும் முடியாது. இப்போ தனக்கு விதிக்கப்பட்டதான கர்மங்களை அனுஷ்டித்தே பகவத் அர்ச்சனம் செய்து மனிதன் சித்தியடைகிறான்னு பெரியவள்லாம் சொல்லிருக்கார். இது திருமங்கை ஆழ்வார். சந்திவேள் விஷடங்கு நான்மறை ஓதி ஓதுவித்து ஆதியாய் வரும் அந்தன் ஆளராணி மாலியம்மானேன்னு அந்த ஆலியம்மானை வயலாளி மணவாளன்னு சொல்கிறாள், அவரை மங்களாசனம் பண்ணுறார். இங்கே சந்தி வேள்வி சடங்கு நான்மறை ஓதி ஓதிவித்து, சாந்தின்னா அந்த சந்தி சந்தி சந்தியாவந்தனம் பண்ணுறமே இது நித்திய கர்மா. அதுக்கப்புறம் வேள்வி அது யஜ்யங்கள், அது நைமித்திய கர்மா. சடங்கு இஷ்டி இது காமியமாக தெரிஞ்சால் கூட அது காமரகித கர்மாக்கள் தான், ஏன்னா எம்பெருமானை உத்தேசித்து பண்ணக்கூடியவைகள். ஞானத்தினாலே மட்டும் மோக்ஷம் அடைய முடியும், கர்மாக்கள்னாலே முடியாதுங்கிறது சில பேருடைய பக்ஷம். அதை சொல்லி இன்றைக்கும் அளவும் அவள் திரிஞ்சின்னு இருக்கா. அவளை பரியாசம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்லோகம் வந்தது, சந்தியாவந்தன வேளாயாம் பிரம்மா அகமிதி மன்யசே, கண்டலட்டுக வேளாயாம் தண்டமாதாய தாவசின்னு. அதாவது ஒரு பெருமாளுடைய உற்சவம், அந்த உற்சவத்துக்கு நிறையா பேர் வந்திருந்தார், அது சன்னியாசியும் வந்திருந்தார். அப்போது எல்லாரும் சாயங்காலம் சாயம் சந்தியாவந்தனம், அதுக்காக அந்த குளத்தில் போய் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு எல்லோரும் போனால்,
அப்போ இந்த சன்னியாசியை பார்த்து ஒருத்தன் கேட்டான், இப்போ நாங்கள்லாம் சந்தியாவந்தனம் பண்ண போகிறோம், இது எவ்வளோ ஏழுறதான்னா, ஆஹா நான் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மா, நான் என்னத்துக்கு சன்னியாசி, நான் அதுலேயும் சன்னியாசி வேறு, நான் என்னத்துக்கு கர்மாவை பண்ணணும், கர்மாவை விட்டு தொழிச்சு தானே வந்திருக்கேன்னா. சரி அப்படின்ட்டு இவர் போய் சந்தியாவம் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அந்த கோவிலில் விநியோகம் சாத்து முறை ஆகி விநியோகம் குஞ்சாலாடு கண்டலட்டுக்கம்னா அந்த குஞ்சாலாடு கொடுத்தா. அந்த விநியோகத்தின் போது அந்த கையில் ஒரு ஒத்த குச்சி வச்சுன்னு பாருங்க ஏகதண்டி, அதை கீழே ஊனி ஊனி வேக வேக வேகமாக வந்தானாம். எதுக்கு? வாங்கி சாப்பிட்றதுக்கு. இவன் தான் அவனே பிரம்மாவனுக்கு ஏது பசி, இப்படி அவளுக்கு வேணுங்கிறத எடுத்துப்பா, வானாங்கிறத விட்டுடுவா. இப்படி இருக்கிற சில சம்பிரதாயத்தை இன்னியளவும் நாம் பார்க்குறோம். சரி, நாமெல்லாம் பிரபன்னாளாச்சே, நமக்கு நித்திய நைமித்திக கர்மக்களை பண்ணணுமா? ஏன்னா இதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வேதத்தில் விதிச்சிருக்கு, விதி விகித கர்மாக்கள். ஒரு வைதிக பிராமணனுக்கு விதி விகித கர்மாவை அவன் கண்டிப்பாக அனுஷ்டிச்சே ஆகணும், அது அனுஷ்டேயமாக இருக்கணும் அவனுக்கு, அதுதான் அவனுக்கு ஸ்ரேயஸ். இல்லைன்னா பாபம் வந்து அவனை சேரும். இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்க வேணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஒன்பதாவது அனுவாகம். ருதஞ்ச ஸ்வாத்யாய பிரவசனே ச சத்யஞ்ச ஸ்வாத்யாய பிரவசனே ச தபஸ்ச ஸ்வாத்யாய பிரவசனே ச தமஸ்ச ஸ்வாத்யாய பிரவசனே ச சமஸ்ச ஸ்வாத்யாய பிரவசனே ச அக்னயஸ்ச ஸ்வாத்யாய பிரவசனே ச அக்னிஹோத்ரம் ச ஸ்வாத்யாய பிரவசனே ச அதிதயஸ்ச ஸ்வாத்யாய பிரவசனே ச மானுஷம் ச ஸ்வாத்யாய பிரவசனே ச ப்ரஜா ச ஸ்வாத்யாய பிரவசனே ச ப்ரஜனஸ் ச ஸ்வாத்யாய பிரவசனே ச ப்ரஜாதித்ய ஸ்வாத்யாய பிரவசனே ச. இதில் 12 கர்மாக்களை சொல்கிறது. முதல்ல அந்த கர்மாக்களை சொல்லி அதுக்கப்புறம் ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சன்னு எல்லாத்துலேயும் அதே தான் இருக்குது. அதாவது ஆச்சாரியனான வைசம்பாயனர் சிஷ்யனான பிருகுவுக்கு உபதேசிக்கிறார். சரி, அத்தியனம் முடிஞ்சு நீ என்ன பண்ணணும்? ருதஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச. ருதம்னா அந்த இனிமையான வார்த்தைகளை சொல்கிறோமே, அதாவது யாரோ நிஷ்டூரம் சொல்லாத, வெய்யாத, ரொம்ப அன்பான இனிமையான வார்த்தைகளை நாம் பேசுகிறோமே, அதான் ருதம். இது சில சம்பிரதாயத்துக்காரா இதை தர்சம்னா சொன்னால் அதை பற்றி நமக்கு வேண்டாம். இந்த இனிமையாக பேச வேணும். ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச, இப்படி எல்லார்ட்டையும் இனிமையாக பேசினா மட்டும் போடாது, நீ வேதத்தை அத்தியனம் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். அதுக்கப்புறம் பிரவச்சனேச்ச, அதை மற்றவாளுக்கும் சொல்லி வைக்கணும்னார். இனிமையான வார்த்தையே எப்போதும் பேசு, வேதத்தை அபியாசம் பண்ணு, அந்த நீ அபியாசம் பண்ணதான வேதத்தை பிற சிஷ்யர்களுக்கும் சொல்லிவை. ருதஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்சங்கிறதுக்கு இது அர்த்தம். சத்யஞ்ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச, சத்தியம்னா என்ன? உண்மை. அதில் இந்த த்ரிகரண சுத்தின்னு சொல்கிறாளே அந்த மாதிரி இருக்கணும். எதை நாம் மனசில் நினைக்கிறோமோ அந்த நினைக்கிறத வாயால் சொல்லணும். எதை மனசில் நினச்சி வாயால் சொன்னமோ அதை செயல்படுத்தணும். அதான் மனோவாக்காயை ஹீம்ப, மனசு வாக்கு காயம்.
அதை தமிழில் உள்ளம் உரை செயல்னு. நம்மாழ்வாரும் உள்ளம் உரை செயல் உள்ளையும் முன்னையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிரொடுங்கேன்னார். இந்த சமமான தரிசனம் இதில் தான் ஏற்படும். அதனால் சத்தியம்னா என்னமோ உண்மை, ருத்தம்னா அதுவும் உண்மை அப்படின்னு கூடாது. இந்த சத்தியத்துக்கும் ருத்தத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அது ருத்தம்னா இனிமையாக பேசுகிறதுக்கு ருத்தம்னு பேர், சத்தியம்னா அந்த உண்மையை சொல்கிறது. அது எப்படிப்பட்ட உண்மைன்னா திரிகரண சுத்தியோடு கூடினதான உண்மை. எதை நினைக்கிறோமோ அதை சொல்லி, எதை நினைச்சோமோ எதை சொன்னோமோ அதை செயல்படுத்தணும். அப்படி மனோவாக்காயத்தில் நாம் ஒருமித்த கருத்தோடே இருக்கணும் அப்படின்னு. இப்படி இருந்தால் மட்டும் போகாது, என்ன பண்ணணும், நீ வேதத்தை அபியாசம் பண்ணணும், மற்றவாளுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சுவாத்தியாய பிரவச்சனேச்ச தபஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. தபஸுங்கிறது சரீர சோஷணாதிகளை பண்ணுறதுக்கு தபஸுன்னு பேர். இப்படி நம்ம சரீரத்தை நன்னா சுத்தமாக வச்சுகின்றா மட்டும் போகாது, ஏன் அது வியாதி முதலானவைகளுக்கு நமக்கு சுத்தமாக இல்லைன்னா இடம் கொடுக்கும். அதனால் அதை இன்றைக்கும் அதை நன்னா பாதுகாக்கணும். சரி, அது மட்டும் போகாது, உடம்பை வளர்த்துண்டா மட்டும் போகாது, என்ன பண்ணணும், கூடவே நாம் முன்னால் கற்றுக்கின்ற வேதத்தை அத்தியனம் பண்ணணும், மற்றவாளுக்கும் அத்தியாயனம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தமஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. இப்போது இந்த தமஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இந்த தமம் தமம் சமம் தமம்னு சொல்கிறோமே, தமம்னா புற இந்திரியங்களை அடக்கணும். அதாவது நம்மளுடைய கண்ணு போன வழியில் போகக்கூடாது. நல்ல ஒரு இனிமையான ஏதாவது இது கேட்டது அதையே அதில் போயிடக்கூடாது. இப்படி நம்மளுடைய இந்திரியங்களை திசை திருப்புறதான விஷயங்களிலே நாம் ஒரு காலும் இழியக்கூடாது. அதெல்லாம் அடக்கணும். அதை அடக்கி என்ன பண்ணணும், வேதத்தை ஓத வேணும், வேதத்தை ஓதுவிக்க வேணும். அதனால தான் தபஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. அதுக்கப்புறம் இந்த சமச்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச மனசை அடக்கணும். அந்த புலன் அடக்கம் மட்டும் போகாது, மனசு பட்டிமேய விடாது, அந்த மனசையும் அடக்கணும். மனசை அடக்கி எதனால், இது மனசை அந்த வேதங்களில் எப்படி சொல்லிருக்கோ அந்த முறையில் அதை அடக்கி அப்படியே வேதத்தை உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கணும், மற்றவாளுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சமச்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்சேன்னா. அதுக்கப்புறம் அக்னயச்ச சுவாத்தியாய கார்கபத்தியம் முதலான அக்னிகளை இவன் எப்பொழுதும் பாதுகாக்க வேணும். அதை பாதுகாத்துக்கிண்டு அவன் தானும் அத்தியனம் பண்ணிண்டு பாராயணம் பண்ணிண்டு மற்றவாளுக்கும் வேதத்தை சொல்லி வைக்கணும் அப்படின்றது தான் அங்கே அக்னயச்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்சேன்னு சொல்லித்து. அதுக்கப்புறம் அக்னிஹோத்ரஞ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச. அதாவது இந்த அக்னிஹோத்ராதிகளான நித்திய கர்மங்கள் இருக்கே அதை விடாது அனுஷ்டிக்க வேணும். அனுஷ்டிச்சுக்கிண்டே இவன் தானும் வேதத்தை ஓதி பிறருக்கும் ஓதுவிக்க வேணும். அதிதயச்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச. இந்த அதிதயச்ச சுவாத்தியாயன்னா நம்ம சாப்பிடும்போது யாரோ ஒரு அதிதி ஆத்துக்கு வரா, ஒரு விருந்தாளி வரா, அவளோட சேர்ந்து நாம் சாப்பிடணும், அவளுக்கும் போட்டுட்டு நாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத அதிதயச்ச சுவாத்தியாய
பிரவச்சனே சேனா. இது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இதுக்கு அர்த்தமே வேறு. அதிதிங்கிறது பரம பாகவதோத்தமாள். இப்போது அந்த ஏகஸ்வாத்து ந புஞ்சீத அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனால் தனியாக சாப்பிடக்கூடாது. பாகவதத்தனோட கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாயின்னு ஆண்டாளும் சொல்லலையோ. அதனால் கூடியிருந்து குளிரணும். அப்படின்னா என்ன? பாகவதாத்தமாளோட நாம் சேர்ந்து அனுபவிக்கணும். அது உணவு குண்டங்களாக இருந்தாலும் சரி, எம்பெருமானாக இருந்தாலும் சரி, இல்லை சத் விஷயங்களாக இருந்தாலும் பாகவதோத்தமர்களோடைய கூடையே நாம் அனுபவிக்கணுங்கிறத அதிதயச்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச. அப்படி அவளோடு இருக்கும்போது நீ வேதத்தை ஓத வேணும், பிறருக்கும் ஓதுவிக்க வேணும். மானுஷஞ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச. இதில் இந்த செத்துப்போனவாளை குறித்து செய்கிற நம்ம ஸ்ரார்த்தம்னு சொல்கிறோம் பாருங்கோ, பிரத்யாதிக ஸ்ரார்த்தம், மாத்ரு ஸ்ரார்த்தம், பித்ரு ஸ்ரார்த்தம்னு, அந்த ஸ்ரார்த்தங்களை பண்ணணும்னு ஒரு இது. இல்லை நிருணாம் அயம் பரோ தர்மா சர்வேஷாம் சமுதாகிருதா திரிம்ச லக்ஷணவான் சாக்ஷாத் சர்வாத்மா ஏன துஷ்யத்தின்னு ஒரு பிரமாண வச்சனம். பகவானுடைய பிரீத்திக்கு எது எது காரணமாக இருக்கோ அதெல்லாம் நாம் பண்ணணும். அதனாலே பகவதாராதனம் அதை காட்டிலும் பகவதாளுக்கு ஆராதனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மானுஷம் சேங்கிறதுனால பகவத் பாகவத ஆராதனாதிகளை சொல்லித்து. இதில் சில சம்பிரதாயத்தவா இந்த மானுஷஞ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்சேன்னா பூர்ணமாத்தில் ஒரு கல்யாணம் நடக்கிறது, அந்த விவாகத்தில் நமக்கு பந்துக்குள்ளெல்லாம் பத்திரிக்கையில் வச்சு கூட்டுருக்கு போனோம், அவள் வந்தால் அவளுக்கு உரிய மரியாதை கொடுக்கணுமே, அவளை நன்னா ட்ரீட் பண்ணணுமே, அந்த மாதிரி அந்த பந்துக்களை உபசரித்து அவள் மகிழ்ச்சி அடையும்படியாக செய்யும் செயலுக்கு அவள் மானுஷன் அப்படின்னு சொல்கிறாள். அந்த மானுஷம் நம்ம ஆச்சாரியால் எடுத்துக்கல, அதோடு இல்லை உபனிஷத் பாஷ்யக்காரர் அந்த அர்த்தம் சொல்லலை. அவர் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கார். அதாவது அந்த ஏற்கனவே இறந்து போனவர்களுக்காக நாம் பண்ணுறதான ஸ்ரார்த்தம் அல்லது பகவத் பாகவத ஆராதனாதிகள், இதைத்தான் நாம் மானுஷஞ்ச அப்படிங்கிற பதத்தினால. அதுக்கப்புறம் இதை பண்ணால் மட்டும் போகாது, கூடவே வேதத்தை ஓத வேணும், வேதத்தை ஓதுவிக்கவும் வேணும். பிரஜாச்சஸ்வாத்தியாய பிரவச்சனே ச. இந்த புத்திரகாமேஷ்டி யாகாதிகள் இருக்கே அதை தான் வேணும்னா அனுஷ்டிக்கணும். அதுவும் அதாவது இப்போ எதுக்காக நாம் குழந்தை வெத்துக்கணும்னா இது ஏதோ சந்தோஷார்த்தமாகவோ இதாகவோ இல்லை, அது வேதத்திலே விதிக்கப்பட்டிருக்கு. ஏன் கர்மாக்களை அது ஒரு புத்திரன் இருந்தால் தான் அந்த மூணு கடன் சொல்கிறோமே, தேவகடன் ரிஷிகடன் பித்ருகடன்னு, நம்ம சத் சந்தான அபிவிருத்தி பண்ணால் தான் பிள்ளைக்குட்டிகளை பெற்றுக்கின்றா தான் இந்த பித்ருகடனை நாம் அடைக்கிறோம். ஆனால் வாங்கின கடனை அடைக்கணுமா இல்லையா? அதனால் அதை அடைக்கிறதுக்காக நாம் கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுக்கணும். அதுக்கப்புறம் அது மட்டும் போகாது, அதோட கூடவே வேதத்தை ஓத வேண்டும், வேதத்தை பிறருக்கும் ஓதுவிக்க வேணும். பிரஜனச்ச சுவாத்தியாய பிரவச்சனே ச. இப்போது இந்த ருத்து காலத்தில் சுபாரியாகமனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. சுபாரியாகமனம் நன்னா கவனிச்சுக்கணும், அதாவது வேறு யாரோடையோ உறவு இல்லை, தன்னுக்கு யாருக்கு மாங்கலிகாரணமாகி சப்தபதியாகி அம்மி மிதித்து தனக்கு கையை பிடிச்சாலோ தன் கையை எவ்வளோ பிடிச்சாலோ, யாரை நாம் பாணிகிரகணம் பண்ணி வந்தோமோ, நமக்கு யாரை கன்னியாதானம் பண்ணி வச்சாலோ அந்த பெண்ணோட சேர்ந்து ருது காலத்தில் அந்த சுபாரியாகமனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போது
இது ஏதோ சிற்றின்பம் கேவல இச்சா இதுன்னா, இப்போ நம்ம தாத்தா அப்பாவுக்கு பண்ணி வச்சார், அப்பா நமக்கு பண்ணி வைக்கிறார், இப்போ நாம் நம்ம புள்ள பொண்ணுகளுக்கு பண்ணி வைக்க போகிறோம். இதில் ஏதோ அந்த மாதிரியான ஒரு இது இருந்தால் இது எதுக்கு பெரியவாள்லாம் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னா, இது பண்ணணும். அதாவது அந்தந்த காலகட்டத்தில், அந்த காலத்துலலாம் அது அந்த பொண்ணு பெரியவளாகிறதுக்கு முன்னாலேயே பண்ணணும். ஐயோ பெரியவளாயிட போகிறாளே, கல்யாணம் பண்ணுமே பண்ணுமேன்னு துடிப்பாளாம். இப்போ அது போய் இப்போ முதிர்கன்யான அப்புறம் கூட கல்யாணங்கிறது இல்லாததான நிலைமை பார்க்குறோம். இது பிராமண சமுதாயம் நம்மளுடையதான அந்த கர்மாக்களெல்லாம் சரிவர அனுஷ்டிக்காத விட்டு 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 இந்த மாதிரி தௌர்பாகியமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது என்னது, இந்த மாதிரி கொஞ்சம் ஏன்னா அது எல்லாம் எல்லாத்துக்கும் சரகு முளைச்சி போச்சு. அது அது ஆஃபீஸு அங்கே இங்கேன்னு வெளியில் பழக்க வழக்கங்கள். அப்போது அந்த சரீரத்துக்கு அந்த இது தேவைப்படுறது, அதனால் அதுகளுக்கு ஏதோ லவ் அது இதுன்னு இப்படி நம்ம சம்பிரதாயம் சீர்கேடு அடைஞ்சதுக்கு காரணமே அந்த யுக்தமான வயசில் அதை ஒரு கல்யாணம்னு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது நம்ம கடமைன்னு நினச்சிண்டு பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை பண்ணி வச்சோம்னா நமக்கு அதனால் ஒரு தலைக்குனிவு ஏற்படாது, ஒரு ஸ்ரேயஸு. அதனால் அதை தான் இங்கே முதல்ல பிரஜாச்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச பிரஜனச்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச, அதுக்கு அடுத்தது இன்னொருபடி மேலே போச்சு. பிரஜாச்சாத்தியாய பிரவச்சனேச்ச, அது பிரஜாதிச்சஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச, அதாவது புத்திர புத்திராதிகளுக்கெல்லாம் விவாகத்தை பண்ணி வச்சு அவர்கள் மூலமாக பௌத்திர தௌஹித்திராதிகளையெல்லாம் நாம் கொஞ்சி மகிழ வேணும். மகிழ்ந்துருந்தால் மட்டும் போகாது, கூடவே அத்தியன அத்தியாயனத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்து பிரதாஜித்தஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சேன்னு. இதில் பார்த்தேன்னா ஒரு பக்கம் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு வருது, ருதம் சத்தியம் தபஸ், அப்புறம் சமம் சமம், அக்னி அக்னிஹோத்திரம், அதிதி மானுஷம், பிரஜா பிரஜனனம், பிரஜாதின்னுங்கிறதான ஒரு 12 இதை வரிசையாக சொல்லிட்டு வருது. ஆனால் இது ஒரு பக்கத்தில், அதே இதில் மறுபக்கத்தில் அந்த 12லேயுமே இந்த 12 தனித்தனி வித்தியாசமாக இருக்குது, ஆனால் பின்னால் வர 12 ஒரே தான், சுவாத்தியாய பிரவச்சனேச்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்சன்னு திரும்ப 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 சொல்கிறது. இப்போது ஒரு தரத்துக்கு 2 தரம் சொன்னாலே அது புனருக்தி தோஷம்னு ஒரு தோஷம் சொல்கிறா. ஏன் அந்த வேதத்துக்கு தெரியாதா, 12 தரம், ஒரு தரம் 2 தரம் இல்லை, 12 தரம் திருப்பி 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 அத்தியே சொல்கிறதே, இப்படி 12 தரம் சொல்கிறதே, இந்த வேதத்துக்கு புனருத்தி தோஷம் ஏற்படுமா ஏற்படாதா, நிச்சயமாக ஏற்படும்ங்கிறது தான் எல்லோரும் சொல்கிறது. ஆனால் இல்லை, ஏன்னா வேதத்தை ஓதுவதும் ஓதுவிப்பதும் பிராமணனுடைய ஒரு தலையாய கடமை. அதை திரும்ப திரும்ப இங்கே ஏன் இந்த மாதிரி சொல்கிறதுன்னா அதை நம்ம மனசில் இருத்துவதற்காக சொல்கிறது. இப்போது இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இந்த கிண்டர் கார்டன் இல்லைன்னா இந்த எல்கேஜி ப்ரீகேஜி இதோ சொல்கிறாள், அதெல்லாம் பார்த்தேன்னா ஒரு இதில் வந்து ஒரு படத்தை வச்சு, ஆடு, உன் முதல் குழந்தைய இது என்ன, ஆடு, ரெண்டாவது குழந்த ஆடு, மூணாவது குழந்த ஆடு, இப்படி ஒரு ஒரு குழந்தைய இருந்துட்டு ஆடு ஆடு ஆடுன்னு சொல்லி சொல்லுவாள். எதுக்காகன்னா இப்போ இந்த குழந்தையும் சொல்லும், அதுவும் கேட்டுக்கும், இது சொல்லும்போது மற்ற குழந்தையும் அந்த ஆட்டை பார்த்துக்கிறது, இப்படி அந்த சொல்லி சொல்லி திரும்ப 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 சொல்லி சொல்லி, இப்படி இருந்தால் அது ஆடு, அம்மா இப்படி இருந்தால் இலை, இப்படி இருந்தால் அது ஈ சொல்லி ஊறலை, அது எதுக்காக அந்த மாதிரி இல்லைன்னா திரும்ப 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 சொல்கிறதுனால அது மனசுலே நன்னா பதியும். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே அந்த சுவாத்தியாய பிரவச்சனேச்சேங்கிறத திரும்ப 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 12 தரம் சொல்லிருக்கு. 12 கர்மாக்களை சொல்லி
அந்த 12 கர்மாக்களோடையும் சேர்த்து அத்தியனம் பண்ணு, நீயும் பொறுத்தியா இருக்கு சொல்லி வை அப்படின்னு அந்த வேதத்தை ஓது, நீயும் ஓது, பிறருக்கும் ஓதுவி அப்படின்னு சொல்கிறதே. அது ஏன்னா அது நம்மளுடைய ஒரு வைதிகனுடைய கடமை அப்படின்றத வேதம் திரும்ப திரும்ப சொல்லி 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 நமக்கு ஞாபகப்படுத்துறது. அப்போது சுவாத்தியாயங்கிறது தான் அறிந்துகிறதுக்காக பண்ணுறது, பிரவச்சனம்ங்கிறது பிறருக்கு சொல்கிறது. சரி, தான் தெரிஞ்சுக்கிட்டானே, இவன் எதுக்கு இன்னொருத்தனுக்கு சொல்லி வைக்கணும், எதுக்கு புறத்தையாருக்கு சொல்லணும்னா, அந்த தான் தெரிஞ்சுகின்றது தனக்கு மறக்காத இருக்கணுமோனோ அதுக்காக போய் என்னத்தான் இப்போ கோவிலில் பாராயணம், இல்லை ஒரு ஏதாவது இதில் இப்போ திருநட்சத்திரங்களில் பாராயணம் பண்ணுறதுன்னு வச்சுருக்கா, அது திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது கோவிலில் போய் நாம் அந்த வேதம் திவ்ய பிரபந்தம் எல்லாம் எதுக்காக அந்த மாதிரி ஒரு அக்கேஷன் நம்ம பெரியவா ஏற்படுத்தி வச்சுருக்கான்னா, நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் பாருங்கள் ஒரு ஆச்சாரியன்ட்டேந்து, நம்ம ஆற்றுல உக்காண்டு என்ன தான் டிவி பார்ப்போம், அத்தை பண்ணுவோம் இத்தை பண்ணுவோம், அதை நம்ம ஏற்கனவே அத்தீனமான பாகத்தை பாராயணம் பண்ணுவோமானா அது மட்டும் பண்ண மாட்டோம். அதனால் இந்த மாதிரி ஒரு திருநட்சத்திர வைபவம் எம்பெருமான் இதில் அப்படிலாம் இந்த கோவிலில் அப்படிலாம் பார்த்தா நமக்கு நாம் ஏற்கனவே கற்றுகின்ற இதை திருப்பி சொல்கிறதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுறது. அதனால் நாம் தெரிஞ்சின்ற அந்த வேத பாகத்தையோ இல்லை திவ்ய பிரபந்த பாகத்தையோ நமக்கு அனுஷ்டிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு ஏற்படுறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்படி பண்ணி வச்சா ஐயோ அந்த சுவாமி சொல்கிறாரு அடியனுக்கு தெரியலையே அப்படின்னு அடியன் அதை கற்றுக்கணும்னு அவனுக்கு ஆசை வரும், இன்னொருத்தன் பார்க்குறவன் சொல்ல தெரியாதவனுக்கு ஆசை வரும், அப்போ அவனுக்கு சொல்லி வை. அப்போது இதில் அவனுக்கு சொல்லி வைக்கிறதுனால நீ மறக்க மாட்டே, ஏன்னா அவனுக்கு சந்த சொல்லி வைக்கணுமோனோ ஆச்சாரியன் சொல்லுவான், சொன்னால் சிஷ்யன் ரெண்டு தரம் அதை திருப்பி திரும்ப சொல்ல போகிறான், இல்லை திவ்ய பிரபந்தம்னா மூணு தரம் சொல்ல போகிறான். அப்போ என்ன ஆச்சு, இவன் சொல்கிறது ஒரு தரம், அவங்ககிட்டேருந்து கேட்குறது ரெண்டு தரமோ மூணு தரமோ, அதனால் இப்போ ஒரு நாலு ஆவர்த்தி பண்ணுறதான இது வரதா, அப்போ அவனுக்கு மறக்காமல் இருக்கும். அதான் சுவாத்தியாயம் பிரவச்சனம் ரெண்டும் ஏன் முக்கியம்னா, சுவாத்தியாய பிரவச்சனேச்சன்னு ஏன் திருப்பி திருப்பி சொல்லிச்சுன்னா, தான் தெரிஞ்சுகின்றதை இவன் நித்தியம் பாராயணம் பண்ணன்னா மறந்து போடுவான், இல்லை புறத்தியாருக்கு சொல்லி வைக்கணுங்கிற ஒரு சாக்கிலியாவது தான் திரும்பி அதில் அபீசிப்பானோனோ தப்பாக சொல்லப்படாதுன்றதுக்காக. அதனால் இவனுக்கு தாம் ஏற்கனவே ஆச்சாரியிருந்து கிரகிச்சதானது மனசில் நன்னா நிற்கும், புறத்தாருக்கு சொல்லி கொடுக்கறதுனால அது இன்னும் மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகும். அதனால் அதை சுவாத்தியாய பிரவச்சனேச்சனு ஒரு ஒரு தரம் இல்லை 12 தரம் சொல்லித்து, 12 கர்மாவுக்கு வச்சு இந்த பக்கம் 12 தரம் திரும்ப 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 அத்தியே ஏன் சொல்லித்துன்னா, அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக வேதம் 12 முறை அதை சொன்னது அப்படின்னு சாதிச்சிருக்கா. சத்யவச்சாராதீதரஹா அப்படின்னு அடுத்தது. இதில் சத்யவச்சஸ்ன்னு ஒருத்தனுக்கு பேருன்னும், ராதீதரகாங்கிறதுக்கு ரதீதர கோத்திரத்திலே பிறந்தவன்னும், சத்தியமிதின்னு அவன் உண்மையைத்தான் சொல்லணும், அந்த வேதம் ஓதுவதோ அல்லது ஓதுவிப்பதோ முக்கியமில்லை, உண்மையை சொல்லணும், அதை சொல்ல வந்தது இந்த வேதபாகம்னு இப்படி சில பேர் கோணாமானான்னு இன்றைக்கும் பண்ணிட்டுருக்கா. அதுக்கு சத்தியவச்சாங்கிற சத்தியவசஸ்னு ஒருத்தன் பேர், அதில் அவன் ரதீதர கோத்திரத்தில் பிறந்தான், அதனால் அவன் ராதீதரன்னு அவனுக்கு பேர். சத்தியமிதி உண்மையே சொல்லணும், அதுதான் முக்கியம். அதுக்கு என்ன சொல்கிறா, இப்போது எது அத்தியனம் அத்தியாயனத்தை காட்டிலும் ஒருவன் உண்மையை பேசுவது ரொம்ப முக்கியம், அதனால் அதுக்கு பிராதானியம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னான். ஆமாம், நம்ம உபனிஷத் பாஷ்யக்காரர் நம்மளுடைய பெரியவள்லாம் அதுக்கு அர்த்தமே வேறு விதமாக பண்ணான். அதாவது சத்ய அப்படின்னா உண்மை,
வச்சார்னா யார் சொல்கிறானோ அவன். ராதீதரகன்னா ரதீதரனுடைய பிள்ளை ராதீதரன். அப்போ அவர் என்ன சொன்னார், அந்த ராதீதரர் என்ன சொன்னார், இந்த சத்தியம் இருக்கே உண்மை பேசுறது இருக்கே உண்மை பேசுறத காட்டிலும் இந்த அத்தியனம் அத்தியாயனம் பண்ணுறது இருக்கே அது எழப்பம்னு இல்லை, அதாவது அத்தியன அத்தியாயத்தை காட்டிலும் இது வசதி. அவ சொன்ன மாதிரி இதை பண்ண வேண்டாங்கிற இதில் சொல்லலை, அதை காட்டிலும் இது முக்கியம், அதனாலே இதை அனுசந்தின்னு சொன்னதுக்காக சொல்லுவா. சத்தியமிதி, அப்போது இதில் உண்மை பேசுவதுங்கிறதே முக்கியம், அப்போ அத்தியன அத்தியாயம் முக்கியம் அல்லன்னு அர்த்தம் இல்லை, அது அதை காட்டிலும் அந்த உண்மை பேசுறதுங்கிறது இருக்கே அது ரொம்ப வசதியானதுன்னு நம்மளுடைய விசிஷ்டாத்வைத கொள்கை. அப்புறம் பௌரு சிருஷ்டிஹி, அந்த பௌரு சிருஷ்டிங்கிறன்னு ஒரு பெயரையுடையவர் தபோ நித்யா, அந்த தவத்திலேயே முக்கிய நோக்கமுடையதான ஒரு ரிஷி. தப இதி, அதில் தபஸ் மட்டுமே பிரதானம், அத்தியனம் அத்தியனமாக இல்லை, அப்போ அத்தியனமோ அத்தியாபனமோ அங்கே பிராதானியம் இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் மௌத்கல்யகா நாகா, அதில் நகர்னு ஒரு மகரிஷி, அது அவர் யாருன்னா மௌத்கல்யா முத்கலர், முத்கலர்னு ஒருத்தர், அவருடைய புத்திரர் இவர், அந்த முத்கலருடைய புத்திரரான நகர்னு பேர் அவருக்கு. அவர் ஒரு ரிஷி. அவர் தத்தி தபஹா தத்தி தபஹான்னு, அந்த தத்தி தபஹா தத்தி தபஹான்னு ரெண்டு தரம் வருது. ஏனெனில் தத்தி தபஹா, அந்த அத்தியனம் அத்தியாயனம் மட்டுமே முக்கியமானது, அதுவே நாம் பண்ணக்கூடியதான மிகப்பெரிய தபஸ்ன்னு சொல்லி அந்த அத்தியனம் அத்தியாயனம், அதாவது நாம் வேதத்தை கற்றுக்கொள்வது பிறரிடமிருந்து ஆச்சாரியனிடமிருந்து நான் கற்றுக்கொள்வது, அதை நம் சிஷ்யாளுக்கு நாம் சொல்லி வைக்கிறது, கற்று வைப்பது, தான் கற்பது பிறருக்கு கற்று வைப்பது, தான் ஓதுவது பிறருக்கு ஓதுவிப்பது, இதுதான் தலையாய தபசு, இதுதான் முக்கியமான தபசு. இப்போது ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுறோம், இது இத்தனை ஆவருத்தின்னு திரும்ப 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 அதே மந்திரத்தை தானே சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே அத்தியனம் அத்தியாயனம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு டசன் டைம்ஸ் இது பன்னாண்டு தரம் சொல்கிறது, திருப்பி 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 அதை ஏன் சொல்கிறதுன்னா இதுதான் முக்கியம், மற்ற கர்மாவும் முக்கியம்தான் ஆனால் அதை காட்டிலும் இது முக்கியம், இதில் சத்தியம் முக்கியம், ருதம் முக்கியம், தபஸ் முக்கியம், தமம் முக்கியம், சமம் முக்கியம், அக்னி முக்கியம், அக்னிஹோத்திரம் முக்கியம், அதிதி முக்கியம், மானுஷாதி கர்மங்கள் முக்கியம், பிரஜா பிரஜனனம் பிரஜாதி எல்லாம் முக்கியம்தான் இல்லைங்களே, ஆனால் அதை காட்டிலும் இது வேதம் ஓதுதலும் ஓதுவித்தலும் முக்கியம் அப்படிங்கிறத நாகோமோத்கல்யா தத்தி தப தத்தி தபஹான்னு சொல்லித்து, இப்படி இந்த ஒன்பதாவது அனுவாகமானது கர்மம், அந்த விதிவிகிதமான கர்மாக்களை நாம் அனுஷ்டிச்சே ஆகணும். அந்த கர்மாவை நமக்கு ஞானம் வந்தால் போகிறோம், அப்போது அதனாலே மோக்ஷம், அங்கே நமக்கு கர்மா பண்ண வேண்டான்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த கர்மாவை பண்ணலன்னா கர்ம பிரஷ்டன் ஆயிடுறான், அவன் கர்மாவை விட்டதுனாலே கர்மாவை விட்டதான பாபம் அவனுக்கு சேர்றது ஒன்று. இந்த கர்மாவை விட்டவனை பகவான் என்றைக்குமே வெறுக்கிறான், அவனை அவன் விரும்புகிறதே இல்லை. இப்போது பெருமாளை, பெருமாளுக்கு எது நம்ம எதை செஞ்சால் பெருமாளுக்கு பிடிக்குமோ, நாம் எதை செஞ்சால் பெருமாள் நம்ம மேலே பிரீத்தியாக இருப்பானோ அன்பு செலுத்துவானோ அதை நாம் பண்ணுறது தானே முக்கியம். அதனால் இந்த நித்திய நைமித்திக கர்மாக்களை
கண்டிப்பா ஒருத்தன் அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல வர்றது இந்த ஒன்பதாவது அனுவாகம்னு சொல்லி இதோட என்னுடைய இதை தர கட்டுகிறேன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.